அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் முனைவர் கி. ராம் கணேஷ். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு நாள் கம்பர் வீட்டுக்கு அம்பல சோமாசின்னு ஒரு புலவர் வர்றாருங்க. அவர் ரொம்பவுமே ஆணவம் பிடிச்சவர், கம்பரை விட தாம் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக அங்கே வந்திருக்கிறாருங்க. இது எப்படியோ கம்பர் வீட்டு வேலைக்காரம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த புலவர்கிட்ட இந்த வேலைக்காரம்மா ஒரு பாட்டு ஒன்று சொல்லி இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேலைக்காரம்மா சொல்கிற பாட்டை கேட்டு அந்த புலவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சரி நம்ம பதில் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாருங்க. அந்த அம்மா பாட்டு சொல்கிறாங்க. வட்டமதி போல் இருக்கும் வன்னி கொடிதாவும், கொட்டுவார் கையினின்றும் கூத்தாடும், சுட்டால் அரகர என்னுமே அம்பல சோமாசி, ஒரு நாள் விட்டேன் இது உரை அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலைங்க. உடனே அந்த அம்மா கிட்ட தோல்வியை ஒத்துக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, வரட்டி தான் அதற்கு பொருள், வட்டமாக நிலா வடிவத்தில் இருக்கும், மாடானது வன்னிக்குடியை சாப்பிட்டது அப்படின்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும், அதுவே அந்த சாணம் காஞ்சி போணுச்சு அப்படின்னா எரிச்சோம் அப்படின்னா திருநீராகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்தவரும் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறாருங்க. கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரிய வருதுங்க. உண்மையிலேயுமே நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதை வச்சு தாங்க நம்ம திறமையும். நன்றிங்க. நாம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.